बीजेपी சேர்ந்த கோஷ்டிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அது கூட இப்ப திருட்டு கோஷ்டியா தெருல தெரியுது. சங்கீத டிசைனே தனி டிசைன்ங்க. அப்பா மனுஷன் சிந்திக்கிறதுக்கு மூளை வேணும்னு சயின்ஸ் சொல்லுதுங்க. சயின்ஸை காலி பண்ணவே சங்கீதானே. சங்கீ என்ன சொல்றாங்க? சிந்திக்கிறதுக்கு மூளை அவசியம் இல்ல, இந்த ரூண்டு சாணி இருந்தா போதும். சாமி பேரை சொல்லி திருட்டுத்தனம் பண்ணாதீங்க. அண்ணாத்த எதை சொல்லியிருப்பாரா இருக்கும்? இந்த கதவு உடைக்காம ஜன்னலை உடைக்காம சிலைகள் திருட்டு போச்சு அதை சொல்றாரோ, கோயிலவே திருடுனாங்களே அதை சொல்றாரோ, தூணு தூணா பேத்துட்டு போய் வித்தாங்களே அதை சொல்றாரோ, இங்க உள்ளூர்ல இருக்கிற முள்ள மாதிரி முடிச்சவைக்கு திருட்டு பையன் பொம்பளை பொறிக்க அம்பிட்டு பெறையும் மொத்தமா வடிகட்டி சலிச்சு கட்சியில சேர்த்துக்குவாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட கலையரசமா வீட்டுல போய் பேட்டி எடுக்கிறன்ற பேர்ல போலி நம்பரு போலி பேரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காம வீட்டுல போய் டொம்முன்னு காலில் விழுந்து போலி நீலி கண்ணீர். இப்ப பிஜேபிக்கு அடி வயிறு எரியுது. ஏன் எல்லாரும் ஆளுக்காலு நான் இந்து இல்ல நீ இந்து இல்ல இவர் இந்து இல்லன்னு படிச்சவங்க பூரா அறிவாளி பூரா சமூகத்துல இயங்குறவங்க பூரா நான் இந்து இல்லன்னா நான் எப்படியா ஓட்டு வாங்குறது? வணக்கம் தோழர்கள். பரிணாம வளர்ச்சின்னு ஒண்ணு நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு உயிரி அடுத்த கட்டத்திற்கு தன்னை வளர்த்துக் கொள்வதும் மேம்படுத்திக் கொள்வதற்கும் பரிணாம வளர்ச்சி என்று பேர். இது ஒரு உயிரை கடத்துவதற்கு பல லட்சம் ஆண்டுகள் கூட ஆகலாம். குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லுகிற டார்வினுடைய தியரி அப்படிப்பட்டது. சயின்ஸ் பிரகாரம் உயிரினங்கள் படைக்கப்பட்டது இல்லை, உருவாவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா பரிணாம வளர்ச்சி தியரியை உடைச்சு திருப்பி விட்டவங்க யாருன்றீங்க? நம்ம சங்கீத நம்ம என்ன சொல்லுது? பரிணாம வளர்ச்சியில மனுஷன் சிந்திக்கிறதுக்கு மூளை வேணும்னு சயின்ஸ் சொல்லுதுங்க. சயின்ஸை காலி பண்ணவே சங்கீதானே. சங்கீ என்ன சொல்றாங்க? சிந்திக்கிறதுக்கு மூளை அவசியம் இல்லை, இந்த ரூண்டு சாணி இருந்தா போதும். எவனாவது எடுத்த வார்த்தை இறக்கிட்டு வந்து நான் பேசிடுவேன். சங்கீத டிசைனே தனி டிசைன்ங்க. அப்பா நீங்க போய் வீரபாண்டி கட்டபொம்மன் வரலாறு பேசுங்க. அவன் தெலுங்கையா? திப்பு சுல்தான் அந்த துளுக்கையா? அன்னை தெரசா அந்த அம்மா கிறிஸ்தவ கைகூலியா? பெரியாரு வந்தேரியா? சுந்தரவல்லி அது ஒரு பஜாரியா? கலரிசி அம்மா அவங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய கைகூலியா? அப்ப இவர் யாரு? திருவாரூர் தேர் ஓடாத தேர ஓட வச்சு தமிழ்நாட்டில் 108 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தா என்னுடைய டாக்டர் கலைஞர். முதல்ல இவனை பார்த்து சாமி இல்லைன்னு சொல்றான சீர்திருத்தவாதிடா அறிவு கட்டவன. சாமின்ற பேர்ல கொள்ளையடிக்காதீங்க, கோயில்ல இருக்க நகைய கொள்ளையடிச்சுட்டு போறீங்க, இதத்தான் கூடாதுன்னு நான் சொன்னேன், கோயில் இல்லைன்னு சொல்ல. இதை பலாச்சத்திலேயே எழுதிட்டாங்க தலைங்க. இதுக்கு மேல உனக்கு என்னடா அறிவு இல்ல? ஓங்கி அடிச்சாரா சாமியாரு? நல்ல காவி சட்டை காவி துண்டு நெத்தியில பட்டை பேச்ச பாத்தையில திராவிடம் சம்பந்தமான பேச்சியாது இது? திராவிட மண்ணியா? அப்படிதான் யாருக்கும் பேச்சு. சங்கிகளை சும்மா செதறடிக்கிறாரா? என்ன சொல்றாரு? ஏய், நீ இந்து மதத்துக்கு செஞ்சதை விட சாமி இல்லைன்னு சொன்னவனோ அல்லது எல்லா தெய்வமும் ஒன்று என்று சொல்கிறவனும் செய்ததை நீ செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெருசு அவர் என்ன சொல்றாரு? ஓடாத திருவாரூர் தேரையா முத ஓட வச்சதே டாக்டர் கலைஞர் தாயா. என்ன பண்ண போறேள்? கோயில்ல மணியாட்டி கோயில்ல தட்டுல விழுகிற காசை வச்சு கஞ்சி குடிக்கிற நீங்க சொல்லுங்கோ, திருவாரூர் தேட ஓட வச்சதே டாக்டர் கலைஞர்னு சொல்றாரு பெருசு. 108 கோயில் என்னங்க, அதுக்கு மேலையும் பண்ணாரு ஐயா. சொல்றாரு 108 கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்தினவரியா? சாமியும் பூசாரி தரம் எல்லாம் நீ தானே வச்சுட்டு தெரியுற. ஆனா அதுக்கு என்ன கும்பாபிஷேகம் நடத்துறது யாரு? டாக்டர் கலைஞரியா. சாமி பேரை சொல்லி திருட்டுத்தனம் பண்ணாதீங்க. அண்ணாத்த எதை சொல்லியிருப்பாரா இருக்கும்? இந்த கதவு உடைக்காம ஜன்னலை உடைக்காம சிலைகள் திருட்டு போச்சு அதை சொல்றாரோ, கோயிலவே திருடுனாங்களே அதை சொல்றாரோ, தூணு தூணா பேத்துட்டு போய் வித்தாங்களே அதை சொல்றாரோ. பொன்மாணிக்கவேல் சொன்னாரு, கதவு ஜன்னலை உடைக்காம திருடுனா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இருக்கிற திருட்டு பையன் தூக்கிட்டு போயிருக்கான்னு தானே அர்த்தம். சாமி நகை இடம் குறையும், சாமி சிலை காணாம போகும், சாமி முதுக சுரண்டி அங்க இருக்கிற பஞ்சலோகமோ அல்லது வேற எந்த லோகத்துல செஞ்சிருந்தாலும் தூக்கிட்டு போவான், சாமி நகையெல்லாம் தங்கத்தெல்லாம் தூக்கிட்டு பித்தளையில வைப்பான், இந்த திருட்டு வேலையெல்லாம் நிறுத்துடான்னு சொல்றாரு யாரு நம்ம அண்ணாட்ட அது வரவலங்க கடைசில ஒரு போடு போட்டாரு பாருங்க ஏய் இதத்தான் என் தலைமை பராசக்தி படத்துல எழுதிட்டார் இல்லையா என்ன எழுதினாராம் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று சொல்லுகிறேன் அதுக்கு முன்னாடி பேசுவாரு சிலைக்கு பின்னாடி சிவாஜி ஒளிஞ்சிருப்பாரு வில்லனா இருக்கிற பூசாரி உள்ள வருவாரு அப்ப அம்பாள் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார் டேய் பூசாரி யாரு அம்பாளா பேசினாரு அம்பாள் எந்த காலத்திலடா பேசினார் பகுத்தறிவு பிரச்சாரம் தூக்கி சாமியார் சொல்லிட்டு போகுது சரியா தமிழ்நாட்டுக்குள்ள உங்க பருப்பு வேகாது இந்த சங்கி டிசைன் எப்படி தெரியுங்களா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கல்வெட்டு ரவியை சேர்த்தாங்க கஞ்சா கடத்தின எங்க அக்காவை சேர்த்தாங்க கேட்டி ராகவே வண்டியில தப்பிச்சு போனாரே ஒரு ரவுடி அண்ணே அவரெல்லாம் சேர்த்தாங்க அப்புறம் திருச்சியில ஒரு அண்ணத்தை அபின்னு கடத்தினாரு பாருங்க வேலை வச்சுக்கிட்டு அவரெல்லாம் சேர்த்துட்டாங்க கட்சிக்குள்ள இங்க உள்ளூர்ல இருக்கிற மொல்லமாரி முடிச்சவைக்கு திருட்டு பையன் பொம்பளப்புரிக்கு அம்புடு பெறையும் மொத்தமா வடிகட்டி சலிச்சு கட்சியில சேர்த்துக்குவாங்க ஏன்னா அவன் தான் நாளைக்கு உதவுவானா ரைட்டு சேர்த்தாச்சு அதுல இன்ட்ரெஸ்ட் இப்ப குறைஞ்சு போச்சு போல இருக்கு பிஜேபிக்கு அதாவது திருடுங்களை சேர்க்கறது கல்வெட்டு ரவி மாதிரியான என்கவுண்டர் பீஸுகளை சேர்க்கறது எங்க அக்கா மாதிரி கஞ்சா கடத்தல்காரர்களை சேர்க்கறது இப்ப இந்த குஷ்பு மாதிரி 15,000 கட்சி மாறினவங்களை சேர்க்கறதெல்லாம் போர் அடிச்சு போச்சு போல இருக்கு இப்ப உள்ள கூப்பிட்டு திருடங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க போல இருக்கு அது என்ன தெரியுமா பிஜேபியில சேர்ந்த கோஷ்டியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது கூட இப்ப திருட்டு கோஷ்டியா தெருவுல தெரியுது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட கலைஞர் சம்மா வீட்டுல போய் பேட்டி எடுக்கிறன்ற பேர்ல போலி நம்பரு போலி பேரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காம வீட்டுல போய் டொம்னு காலில் விழுந்து போலி நீலி கண்ணீர் அப்புறம் கேள்வி கேட்கணுன்ற பேர்ல அறவே காட்டுத்தனத்தை மொத்தமா வாந்தி எடுத்தது வரணும் செருப்பால அடிச்சு அனுப்பியிருப்போம் அந்த வீங்கின வாய சரி போட்டு விடுங்க இப்ப புது ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா திருடங்களை சேர்க்கறது பழசுங்க பிஜேபிக்கு இப்ப கட்சியில சேர்த்துக்கிட்டு திருட அனுப்புறது புதுசு எங்க இது மாதிரியாக மக்களை நேசிக்கிற சமய கோட்பாடுகளை தெளிவாக மக்கள் மன்றத்திலே பேசுறவங்களை யோசிச்சாலே அரைச்ச அப்பன மாதிரி திக்கு 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 திக்குன்னு பிஜேபிக்கு எரியும் அதனாலதான் சுகி சிவமையா யாரு சைவ சித்தாந்தத்தை கரைச்சு குடிச்சவரு நிறைய வாசிக்க கூடியவரு நெத்தி நிறைய பட்டை போட்டுட்டு தெரு தெருவாக இந்து அப்படின்ற சமய நெறியை குறித்து பேசக்கூடியவரும் தா சைவண்டா என்னுடைய சமயம் சைவ சமயம் அப்படின்னு சொல்றாரு சாமியார் வேஷத்துல சுரண்டறத தட்டி கேட்கிறாருன்னு அவரை ஆன்டி இந்து அப்படின்னு உரைச்சிட்டாங்க அதே போலதான் சத்தியவேல் முருகனார் ஐயா எவ்வளோ பெரிய லெஜண்ட் 4 வேதங்களையும் சமஸ்கிருதத்துல படிச்சவரு கலைஞர் கொண்டு வந்த அந்த 247 பேருக்கு தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் சொல்லி தந்து அந்த பாடல்கள்லாம் சமஸ்கிருத ஸ்லோகன் வரைக்கும் சொல்லி கொடுத்து கோயிலில் பூசாரி ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் போட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா அதுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்குனவர் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் சட்ட ரீதியான அரசு செய்த போராட்டத்திற்கு வலுவாக கூட நின்றவர் இப்படிலாம் செஞ்சுட்டீங்கள நீங்க ஆன்டி இந்து இவர் சொல்றாரு டே நாங்க பூசாரியா இருந்ததுல சாதி இல்லைன்னு கல்வெட்டு சொல்லுதியான்னு கல்வெட்டுகளை தூக்கி போடுறாரு இவர ஆன்டி இந்து நெல்லை கண்ணன் ஐயா ராமாயணம் மகாபாரதம்லாம் கரைச்சு குடிச்ச மனுஷன் அடிச்சாருன்னா 1.5 டன் வெயிட்டடான்னு பேசிருக்கோம் அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவரு இன்னைக்கு அவரை ஆன்டி இந்தியன் ஏன் மக்கள் ஒற்றுமை பேசிட்டாராம் இந்து இஸ்லாமிய சீக்கிய கிறிஸ்தவர்களுடைய ஒற்றுமை பேசிட்டாராம் மக்கள் ஒற்றுமையே பேசக்கூடாது எல்லா பேரும் அடிச்சுட்டாருன்னு அவன் பூரா உங்காலு மக்களை நேசிக்கிற மக்கள் ஒற்றுமையை விரும்புகிறவர்கள்லாம் உங்களால் கிடையாது அப்ப நெல்லைக்கண்ணன் ஆன்டி தமிழரசியம்மா எல்லாரும் அரவணைச்சு போறவங்க எனக்கு பார்ப்பனியம் எதிரி என்று சொல்லுகிறவர்கள் கோயிலுக்குள்ள மக்களை நுழைய விடாத பார்ப்பனியத்தை நான் எதிர்க்கிறேன்றாரு டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு நமக்கு 2 எதிரி இருக்காங்க ஒருத்தரே ஒன்னு பார்ப்பனியம் இன்னொன்னு முதலாளித்துவம் அந்த கோட்பாடை இந்த அம்மா எளிமையா எடுக்கிறாங்க நான் சைவையா நான் இந்து இல்லையான்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிங்காயத்ஸ் கர்நாடகத்துல நாங்க இந்துக்கள் இல்லை நாங்க லிங்காயத் என்கிற தனி மதம் என்று தனி மதமா உச்சநீதிமன்றத்துல போராடி வாங்கிருக்காங்க. அரசும் அவங்களுக்கு அது தனி மதமா அங்கீகரிச்சது. இவங்க என்ன சொல்றாங்க, நான் சைவ மதம்யா, அவங்க வைணவ மதம், இவங்க சீக்கியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனி மதம் இருக்கு, நீ இந்துக்குள்ள கொண்டு வந்து மொத்தமா உட்காந்து மிக்சர் மாதிரி குடிக்க வச்சிருக்க, என் மதம் உன்னுடைய அடையாளம் இல்லை என்று சொல்றாங்க. இப்ப பிஜேபிக்கு அடிவயிறு எரியுது. ஏன் எல்லாரும் ஆளுக்காலும் நான் இந்து இல்லை, நீ இந்து இல்லை, இவர் இந்து இல்லைன்னு படிச்சவங்க பூரா, அறிவாளி பூரா, சமூகத்துல இயங்குறவங்க பூரா நான் இந்து இல்லைன்னா நான் எப்படியா ஓட்டு வாங்குறது? வரத்தானே செய்யும் வைத்தறிச்சல். அடிமடியிலே அணுகுண்டு வச்சா வலிக்கும்ல, அதனால கதறாங்க. இது மாதிரியான அறவை காட்டி சாணி தின்னி இந்த இதை தின்னிடவே அவ தின்றவே மனுஷனா இருக்காதவெல்லாம் உள்ள வந்துக்கிட்டு அப்படி கத்து காட்டுறது. அடிக்கிற அடியில் ஒட்டட்டன்னு வெயிட்டுன்னு முதல் புரிஞ்சுக்கணும். இந்த அறவை காட்டு கும்பல்லாம் ஓரமாக போய் உட்காருங்க. இது தமிழ்நாடு, இங்கு மதத்தை வச்சு ஒரு ஆட்சியை உங்களால் கொண்டு வர முடியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு நெறி இருக்கிறது, நினப்பில் வச்சுக்கோங்க. இந்த சாமியார் தான் உங்களுக்கு சரியான பதிலடி.